நண்பர்களே வணக்கம். ஒரு நீங்கள் நம்ம ஜென் கதையை பார்க்கலாம். ஒரு ஆன்ம சாதகம் திறந்தான். அவன் மன அமைதி பெறுறதுக்கும் மனசை செம்மையாக்கிறதுக்கும் பல உள்முக தியான பயிற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரான். தன்னோட மன உணவு சீரமைப்புக்கு ரொம்ப தீவிரமாக பாடுபட்டு வரான். இதனால் அவனோட புற செயல்பாடெல்லாம் சுத்தமாக முடங்கி போயிடுது. இதனால் புறத்தில் ஒரு சராசரி மனுஷன மாதிரி கூட அவனால் செயல்பட முடியல. இவ்வளவு கடுமையாக முயன்ற அகத்துலேயும் அமைதி ஒன்றும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் தான் ஊரோட எல்லையில் ஒரு இருக்கிற ஒரு ஞானியை பற்றி கேள்விப்பட்டான். அவர் ரொம்ப எளிமையானவரும் மனப்பிரச்சனையிலேருந்து தீர்வு வழங்குறவரும் இருக்கிறதா எல்லாம் கேள்விப்பட்டு அவர்கிட்ட போகிறான். அவர்கிட்ட போய் தன்னோட பிரச்சனையை சொல்லி தன்னோட மனப்பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு வெற்றி பெறுறதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானி வந்து அவன்கிட்ட, உன் மனசை நிர்வகிப்பிலிருந்து விட்டுப்பட்டுட்டு உன்னோட செயலில் கவனத்தை செலுத்து, வெற்றி தானாக உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஞானி சொல்கிற விளக்கம் வந்து அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. தொடர்ந்து அவர்கிட்ட எண்ணங்களையும் மன உணர்வுகளையும் எப்படிங்க சீரமைக்கிறது அப்படிங்கிற கையிலேயே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருந்தான். ஞானி அவனுக்கு பல விளக்கத்தையும் கொடுக்குறாரு, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட மன உணர்வுகளை சீர் செய்கிறதுக்கான வழிமுறையே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஞானி வந்து அவனை ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரொம்ப மேடு பள்ளமாக நிறைஞ்ச ஒரு பகுதி அது. ரொம்ப சேரும் சகதியுமாகவே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மண் திட்டெல்லாம் கூட இருக்குது. அந்த பகுதியில் வந்து மத்தியில் செந்தாமரை பூ அங்கே பூத்து குலுங்கிட்டுருக்கு. இன்னும் ஞானி வந்து அவங்ககிட்ட அந்த செந்தாமரை மலை காமிச்சு, அதில் போய் ஒரு மலரை பறிச்சுக்கிட்டு வா, ஆனால் உன் மீது எந்த கரையும் படாமல் முக்கியமாக உன் நிழல் கூட சேர்த்துணும் சகதியிலையும் விழுந்துடாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், உனக்கு விளக்கம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஞானி கூறியிருந்து அவனுக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. இருந்தாலும் தன் நிழல் மீது ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டு அவன் நடக்க தொடங்கினான். தன்னோட நிழல் வந்து சேத்துலையும் சகதியிலையும் விழுந்துடாமல் மண் திட்டில் மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டு போகிறான். அவன் கவனம் முழுசுமே இப்போ நிழல் மீது தான் இருக்குது. அவனோட முழு கவனம் நிழல் மீது இருந்ததுனால கால் இடறி பள்ளத்தில் இருக்கிற சேத்துலையும் சகதியிலையும் தான் உழுவுறான். அவனை உடம்பு பூராமல் அப்படியே சேரும் சகதியும் ஆகிடுது. இப்போ அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறான். ஞானி வந்து அவங்ககிட்ட, கரைப்படாமல் பறிச்சுட்டு வான்னு சொன்னால் நீ இப்படி சேர்த்தையும் சகதியும் பூசிக்கிட்டு வந்துட்டியாப்பா அப்படிங்கிறாரு. அவன் உடனே, சாமி நீங்கள் வந்து என் மீது கரைப்படாமல் மலரை பறிக்கணும்னு சொல்லியிருந்தா கவனம் வந்து நான் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் இருந்திருக்கணும். நிழல் எங்கே விழுந்தா என்ன, சேத்தில் விழுந்தாலும் ஒன்று தான், புல்தரையில் விழுந்தாலும் ஒன்று தானே, நீங்கள் ஏன் நிழல் மீது கவனத்தை செலுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்குறான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, நீ இது நாள் வரைக்கும் அப்படி தானப்பா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் வந்து, சாமி நீங்கள் சொல்கிறது என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிறான். திரும்ப ஞானி வந்து அதே மலரை காண்பிச்சு, இப்போ வந்து நீ உன் நிழலை நிர்வாகம் செய்கிறதை விட்டுவிட்டு உன் மேலே கரப்படாமல் அந்த மலரை பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இப்போ அவனோட முழு கவனமும் தன்னோட தன்னோட காலை வந்து சேத்தில் வச்சிடாமல் மண் தரையில் வச்சுட்டு போய் அப்படியே மலரை பறிக்கிற செயலில் மட்டுமே இருக்குது. நிழலை நிர்வாகம் செய்கிறத விட்டு சுத்தமாக மறந்து போயிட்டான். போய் மலரை பறிச்சுட்டு வந்து ஞானிகிட்ட கொடுத்துட்றான். ஞானி இப்போ அவன்கிட்ட கேட்குறாரு, இப்போ புரியுதா, நமக்கு மனம்னு சொல்கிற ஒரு அக உலகமும் இருக்குது, அதே மாதிரி வெளி செயல் அப்படிங்கிற ஒரு புற உலகம் இருக்குது. இந்த அக உலகங்கிற மனசில் தோன்ற எண்ணம் உணர்வு இது எல்லாமே நம்மளோட நிழலை மாதிரி தான். நம்மளோட புற செயல்களுக்கும் புற உலகமே அதுதான் வந்து நமக்கு நிஜம். நிழலை நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு என்றைக்குமே கிடையாது. புற உலகம் தான் நமக்கு நிஜமாக இருக்குது. நம்ம நிர்வகிக்க வேண்டிய இடமும் செயல் புரிய வேண்டிய இடமும் புறம்தான். இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ அந்த சாதகன் வந்து தன்னோட மனசில் தோன்ற எண்ணமோ உணர்வுகளையும் சரி செய்கிறதுக்கு எடுத்த முயற்சி எல்லாமே இதனால் வரைக்கும் தன்னோட நிழலை, அதாவது அகத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இனி தன்னோட கவனம் முழுசும் புறத்தில் தனக்கு தேவையான செயலை ஈடுபடுறதுக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஞானிக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி.
இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள